ஹாய் நண்பா, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சென்னையில இருந்தோம். அப்போ ஒரு ஈவினிங் டைம் பாத்தீங்கன்னா, நம்ம அண்ணன் கூப்பிட்டு போனாரு விஆர் மாலுக்கு வாங்க கூப்பிட்டு போயிட்டாரு. அங்க போயிட்டு ஃபுட் கோர்ட்ல பர்கர் கிங்னு ஒரு கடையில போயிட்டு கிறிஸ்பி சிக்கன் பர்கர் நாங்க மூணு ஆர்டர் பண்ணோம். அது பாத்தீங்கன்னா குட்டியா தான் இருந்துச்சு. அப்படியே கேஎஃப்சி போயிட்டு போன்லெஸ் ஹாட் ஸ்ட்ரிப்ஸ் ஒரு பேக் ஆர்டர் பண்ணோம். பாத்தீங்கன்னா அது உள்ள எத்தனை பீஸ் இருந்துச்சு பாத்தீங்கன்னா, ஒரு ஏழு பீஸ் பெரிய பீஸா இருந்துச்சு. கூடவே ரெண்டு மயோ வேற கொடுத்திருந்தாங்க, ஒன்னு ரெட் கலர்ல இருந்துச்சு, ஒன்னு ஒயிட் மயோ, நார்மல் மயோ தான் இருந்துச்சு பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் அந்த சாஸ்லாம் வேற கொடுத்துருந்தாங்க. சரி, இப்போ நம்ம ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த போன்லெஸ் பீஸும் அடுத்து பர்கர் தான் ஆர்டர் பண்ணோம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நார்மலாக பர்கர் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா தரமாக இருந்துச்சு. அந்த ரெட் மயோ உள்ளே நல்லா அப்ளை பண்ணியிருந்தாங்க. உள்ளே ஆனியனே அந்த சிக்கன் பீஸ்லாம் இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஸ் பிச்சு சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொன்னார் அந்த அண்ணன். சரின்னு சாஸை ஊற்றி சாப்பிட்டு பார்த்தோம். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருந்துச்சு, தரமாக இருந்துச்சு நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின அந்த போன்லெஸ் ஹாட் ஸ்ட்ரிப்ஸ் அதை எப்படி இருக்குன்னு அந்த ரெட் மயோவில் தொட்டு சாப்பிட்டோம். அது பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் ஒரு ரெட் மயோ இருக்குல்ல, அது வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது காலியாக போச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா அது தனியாக 30 ரூபா கொடுத்து 30 ருபீஸ் கொடுத்து வாங்கினோம். வேறு லெவலில் இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்லாம் இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய பீஸ்லாம் எங்கே கிடைக்குன்னே தெரில, அந்தளவுக்கு ஒர்த்தான பீஸ். இப்படியே வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணலான்னு போயிட்டு இருக்கப்போ தான் டாமினோஸில் பீஸா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு டாமினோஸுக்கு போயிட்டு ப்ளூ கலர் ட்ரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, காலியாக அது நிறையா மாவு வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அடித்து நவத்திக்கிட்டு இருக்காங்க, மாவை அப்படியே தூக்கி அப்படியே கையில் பெரட்டி அந்த மாவு மாதிரி கிறிஸ்பியாக அந்த கீழே ஒரு மாதிரி கிடக்குதா, அதை வச்சு தான் போட்டு அது மேலே ஃபுல்லாக ஸ்டஃபை ஏற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த தட்டு மாதிரி வச்சு அதை எடுத்துகிட்டு போய் அந்த இதுக்குள்ளே வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் அது ரெடி ஆகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஆர்டர் பண்ணதுக்காக அந்த அந்த சாஸ் மாதிரி அது என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, அதை ஊற்றி அப்படியே தோசை சுடுற மாதிரி சுட்டாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்கவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாத்தையும் வாங்கி தட்டில் வாங்கிட்டு நம்ம வந்து உட்காந்தாச்சுங்க. என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு நான் வரிசையாக சொல்கிறேன் பாருங்கள். அது எப்படின்னு எல்லாமே நல்லா தரமாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் இங்கே தான் சாப்பிட போகிறோம், அதுக்கே இவ்வளோ பேக்கிங்லாம் பண்ணி தரமாக கொடுத்துருந்தாங்க. டாமினோஸில் வேறு என்னென்ன ஆர்டர் பண்ணோன்னா சிக்கன் ஜாஜேஸ், அடுத்து சிக்கன் பீஸா, இது ரெண்டும் டாமினோஸில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரின்னு வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே பிரித்து வச்சாச்சு. பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குன்னு பீஸாலாம் பாருங்கள், பார்க்க தரமாக இருக்குது, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு, வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் மேலே அந்த அது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸ் தான் இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா அது மேலே ஃபுல்லாக சீஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேன் ஃப்ரைடு செஸ்வான் சிக்கன் மோமோ. இதோட பேரே நீளமாக இருக்குது, சொல்லவே முடியல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி டேஸ்ட் பண்ணுவோம் பேரெலாம் சொல்லியாச்சு. சரி சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சேன்னா சிக்கன் பீஸாலேருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு சிக்கன் பீஸால் கட் பண்ணி அந்த முக்கோணம் முக்கோணமாக பீஸ் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பிச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு பிக்க போனேன். அந்த அண்ணன் தம்பி சிக்கன் பீஸா சாப்பிட்றதுக்கு நிறையா வழிமுறைகள் இருக்குன்னாரு, என்னென்ன அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காரம் வேணா போடுற மாதிரி அந்த மசாலாலாம் உள்ளே இருந்துச்சு. சரின்ட்டு அதையும் தூவி விட்டோம், நல்லா எல்லாத்தையும் தூவி விட்டுருவோம்னு சொல்லிட்டு நல்லா தூவி விட்டோம். சரி காரம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் பாட்டுக்கு எல்லாத்தையும் அதில் கொடுத்து அந்த பாக்கெட் ரெண்டு பாக்கெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க, சில்லி அந்த இது படம் மாதிரி போட்டுருந்துச்சு, அதை எடுத்து தூவி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதை அப்படியே பிச்சேன். பிச்சுட்டு அப்படியே எடுத்து வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. அது ஏதோ அந்த சிக்கனை மட்டும் எடுத்து தனியாக சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தேன், அது ஒரு மாதிரி அந்த சிக்கனே ஒரு மாதிரி இருந்துச்சு. பீஸாவே இப்படி தான் இருக்கும், இருந்தாலும் சரி ஓரளவு பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு பீஸா நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம்ல, அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், அதுவும் அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப தகட்டுற மாதிரி இருந்துச்சு, ஃபீல் ஆச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஓரளவு தரமாக தான் இருந்துச்சு. நான் இந்த பிளேஸ்லே சாப்பிட்ட ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லணும்னா இதை தான் சொல்லணும், பேன் ஃப்ரைடு ஸ்வஸ்வான் மோமோ அப்படின்னு சொன்னாங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் போல். சரி அதை முழுசாக எடுத்தேன், அதை இரு சூடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, ரொம்ப சூடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதில் கட் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் சிக்கன் இது. சரின்ட்டு அதில் உள்ள சாஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா அப்படியே தொட்டு அப்படியே எடுத்து வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நான் நினச்சேன் ரெண்டு பீஸா வாங்கினதுக்கு இதே இன்னும் ரெண்டு தடவை ரெண்டு வாங்கியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. உள்ளே பாருங்கள் எவ்வளோ சிக்கன் ஸ்டஃப்லாம் வச்சு, தரமாக இருந்துச்சு. நான் மறுபடியும் போனால் ட்ரை பண்ண நினச்சேன்னா இதை மட்டும்தான் நான் ட்ரை பண்ணுவேன், பர்கரும் இதுவும் தான் வேறு லெவலில் இருந்துச்சிங்க. பார்த்தீங்கன்னா இது என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா வாவ் மோமோஸ் அப்படின்ற கடையில் தான் இதை வாங்கினோம். வாங்கி மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தரமாக இருந்துச்சு. நண்பா நம்ம வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், பாய் நண்பா.